தகலி வெறித்தனம் எப்படி அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் என் கேம் வந்து இந்த இன்ஃபினிட்டி சாகாவோட மிகப்பெரிய எண்டிங்காக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த மல்டிவர்ஸ் சாகாவோட எண்டிங்காக சீக்ரெட் வார்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன். அந்த சீக்ரெட் வார்ஸ் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சொல்லலாம். பிகாஸ் ஜிம் ஷூட்டர் ஒரிஜினல் அந்த சீக்ரெட் வார்ஸ் 12 இஷ்யூ காமிக்க எழுதின அந்த ஜிம் ஷூட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ மார்வல் ஸ்டுடியோஸ் அப்ரோச் பண்ணுறதையும் தாண்டி அவரை வச்சு ஒரு சீக்ரெட் வார்ஸ் நாவலைசேஷன் பார்த்தீங்கன்னா எழுத சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இயர்லி டிராஃப்ட் மாதிரி. ஸோ அந்த நாவலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த சீக்ரெட் வார்ஸை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறது தான். ஸோ மூவிக்கு கொண்டு வரும்போது இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எல்லாருக்குமே புரியற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட் வார்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ஜிம் ஷூட்டர் இது நீங்கள் படத்துக்காகவா எழுத சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அந்த மார்வல் ஸ்டுடியோஸ் எக்ஸிகூட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா அதை இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த ஒரு டைலாக் மூலியமாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. எஸ் இப்போதைக்கு படத்துக்காக தான் எனக்கு தெரிஞ்சு இந்த சீக்ரெட் வார்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எழுத சொல்லியிருக்காங்க. ஜிம் ஷூட்டரும் அதை தான் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சொல்கிறாரு. பட் இருந்தாலும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சூஸ் பண்ணலை. அண்டர் டெவலப்மெண்ட்ல இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த நாவலைசேஷன் மூலியமாக சீக்ரெட் வார்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டிவர்ஸ் சாகாவோட ஒரு மிகப்பெரிய எண்டிங்கை வந்து கொடுக்க பார்க்குறாங்க. வெறித்தனமாக இருக்கும் போது